மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ராயல் பாபா இங்கிலீஷ் வெப் டேபிள் A to Z. அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று பார்க்க போகிறோம். இதில் இந்த வெப் டேபிளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வருவது, பொதுவாக வினைச்சொல் 4 நிலைகளில் இருக்கும். ப்ரெசண்டன்ஸ் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள். கிட்டத்தட்ட நான் இந்த வெர்ப் டேபிளில் 3780 வினைச்சொற்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் 1101 வினைச்சொற்கள் நாம் தொடங்க இருக்கின்றோம். ஒன்றன் மின் ஒன்றாக நாம் படிப்போமாக. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் 10 வெர்ப்ஸ் எவ்ரிடே. ப்ளீஸ் நோட் தட் ஈச் அண்ட் எவ்வரி வெர்ப் ஹேஸ் பீன் எக்ஸ்பிளைன்டு வித் எக்ஸாம்பிள்ஸ். இந்த வெர்ப் டேபிளை வாங்குவதற்கு அதில் ஒரு லிங்க் கொடுத்துள்ளேன். அதன் மூலம் நீங்கள் வெர்ப் டேபிளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு குறைந்த அமௌண்ட் நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். அதற்கு அடுத்து இப்போ 1101 அந்த வினைச்சொல்லை தொடங்குகின்றோம். ஆச்சரியப்படு, எக்ஸ்க்ளைம், எக்ஸ்க்ளைம்டு, எக்ஸ்க்ளைம்டு, எக்ஸ்க்ளைமிங். சி எக்ஸ்க்ளைம்டு சேட்லி தட் ஈ ஹேட் டைட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ரொம்ப வருத்தமாக ஆச்சரியப்பட்டாள். அவன் ஹார்ட் அட்டாக்கால், இதய பாதிப்பால் காரணமாக இறந்து இருந்தான் என்று அறிந்து அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாள், வருத்தமாக ஆச்சரியப்பட்டாள். ஆச்சரியப்பட்டதில் வருத்தந்தான். இதில் சி எக்ஸ்க்ளைம்டு, இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஹீ ஹேடு டைடு, ஹேடு டைடு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இதில் ஒரு லிங்கிங் வேர்டு கொடுத்துருக்கேன், பிகாஸ் ஆஃப் காரணமாக, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் காரணமாக, பை வர்ச்சியூ ஆஃப் அதுவும் காரணமாக, டியூ டு காரணமாக, இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் சேர்த்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து 1102 தவிர அல்லது நீக்கு, எக்ஸ்க்ளூடு, எக்ஸ்க்ளூடட், எக்ஸ்க்ளூடட், எக்ஸ்க்ளூடிங். விமன் ஆர் ஸ்டில் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த கிளப். பெண்கள் இன்னும் அந்த கிளப்பில் இருந்து தவிர்க்கப்படுகிறார்கள். இது வந்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸில் பேசிவ் வாய்ஸ். த இன்சூரன்ஸ் கவர் எக்ஸ்க்ளூட்ஸ் ஃப்ரம் த கிளப். அந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கிளப்பில் இருந்து தவிர்க்கிறது. இது ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது 1103 வெளியாக்கு. அதுக்கு அடுத்து வந்து வெளியாக்கு,
உண்மை இல்லை என தீர்மானி. எக்ஸ்கிரீட், எக்ஸ்கிரீட்டட், எக்ஸ்கிரீட்டட், எக்ஸ்கிரீட்டிங். ஆல் லிவிங் திங்ஸ் எக்ஸ்கிரீட் சாலிட் ஆர் லிக்யூட் வேஸ்ட். எல்லா உயிரினங்களும் திடமான திரவமான கழிவுகளை வெளியாக்குகின்றன. இது வந்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 1104 மன்னி மன்னித்து விடு. எஸ்கியூஸ், எஸ்கியூஸ்டு, எஸ்கியூஸ்டு, எஸ்கியூசிங். ஐ ஹோப் யூ வில் எஸ்கியூஸ் மீ ஃபார் பீயிங் ஸோ லேட். நான் ரொம்ப தாமதமாக இருந்ததற்காக நீ என்னை மன்னிப்பாய் என்று நான் நம்புகிறேன். இதில் ஐ ஹோப் இது ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ். யூ வில் எஸ்கியூஸ் இது ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எஸ்கியூஸ் மை இன்டரப்டிங். எஸ்கியூஸ் மை இன்டரப்டிங், மன்னிக்கவும் நான் இடையே பேசியதற்காக, பேசுவதற்காக, இடைபடுவதற்காக என்னை மன்னிக்கவும். எஸ்கியூஸ் மை இன்டரப்டிங். இன்டரப்ட்னா இடையில் ஏறி பேசுவது, இடையே குறுக்கிடுவது, குறுக்கிட்டது. அதுக்கு எஸ்கியூஸ் மை இன்டரப்டிங். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கமாண்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. 1105 நிறைவேற்று, செய் அல்லது தண்டி. எக்ஸிக்யூட், எக்ஸிக்யூட்டட், எக்ஸிக்யூட்டட், எக்ஸிக்யூட்டிங். ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபார் ட்ரீசன், ராஜ துரோகத்திற்காக அவன் தண்டிக்கப்பட்டான். ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட். ப்ளீஸ் செக் தட் யுவர் கம்ப்யூட்டர் ஹேஸ் எக்ஸிக்யூட்டட் யுவர் கமாண்ட்ஸ். உன்னுடைய கமாண்டுகளை உன்னுடைய கம்ப்யூட்டர் நிறைவேற்றி இருக்கிறதா என்று தயவுசெய்து பரிசோதிக்கவும். இது ப்ளீஸ் செக், இது வந்து கமாண்ட் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். யுவர் கம்ப்யூட்டர் ஹேஸ் எக்ஸிக்யூட்டட் இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். த பைலட் எக்ஸிக்யூட்டட் எ பெர்ஃபெக்ட் லேண்டிங். அந்த விமான ஓட்டி ஒரு திறமையான, ஒரு முழுமையான இறக்குதலை நிறைவேற்றினார். விமானம் இறங்குவதை நிறைவேற்றினார். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 1106 உதாரணமாக இரு, விளக்கு, விவரி. எக்ஸம்பிளிஃபை, எக்ஸம்பிளிஃபைடு, எக்ஸம்பிளிஃபைடு, எக்ஸம்பிளிஃபையிங். ஹர் இயர்லி ஒர்க் இஸ் எக்ஸம்பிளிஃபைடு இன் ஹர் புக். அவளுடைய புதிய, அதாவது இளமை கால அந்த வேலை அவளுடைய புத்தகத்தில் விளக்கப்படுகிறது, விவரிக்கப்படுகிறது. அப்போ இது வந்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதே சமயத்தில் இது பேசி வாய்ஸ். சி எக்ஸம்பிளிஃபைடு ஈச் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இன் ஹர் ஒர்க்ஸ். அவளுடைய
வேலையில் அவளுடைய படைப்பில் ஒவ்வொரு கருத்துக்களையும் விளக்கி இருக்கிறாள், விளக்கினாள், விவரித்தாள். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதற்கு அடுத்து 11:07, தவிர் எக்ஸம்ப்டிங். The interest on money is exempted from tax. அதாவது டாக்ஸில் இருந்து, வரி சுமையில் இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி, பணத்தின் மீதான வட்டி தவிர்க்கப்படுகிறது. இது வந்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ். His bad eyesight exempted him from military service. அவருடைய பழுதுபட்ட கண் பார்வை அவருடைய மிலிட்ரி சர்வீஸிலிருந்து அவரை தவிர்த்தது. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் 11:08, பழக்கு உபயோகி எக்ஸர்சைஸ்டு. ஏ வாஸ் எ மேன் ஹூ எக்ஸர்சைஸ்டு கன்சிடரபிள் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் பீப்புள். மக்கள் மீது போதுமான, அதிகமான செல்வாக்கை பெற்ற, உபயோகித்த ஒரு மனிதனாக அவன் இருந்தான். இதில் ஹீ வாஸ் எ மேன், இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு. அதாவது பி ஃபார்ம் வெர்பில் வாஸ் வந்து எழுதியிருக்கு, பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். இந்த ஹூ என்பது ஒரு லிங்கிங் வேர்டு. ஹூ எக்ஸசைஸ், உபயோகித்த கன்சிடரபிள் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் பீப்புள், மக்கள் மீது போதுமான, அதிகமான செல்வாக்கை உபயோகித்த மனிதனாக அவர் இருந்தார். ஹார்சஸ் நீடு டு பி எக்ஸசைஸ்டு ரெகுலர்லி. குதிரைகள் வழக்கமாக ஒழுங்காக பயிற்சி அளிக்கப்பட உபயோகிக்க பழக்கப்படுவதற்கு தேவையாக இருக்கின்றன. ஹார்சஸ் நீடு டு பி எக்ஸசைஸ் ரெகுலர்லி. இதில் வந்து 11:09, முயற்சியில் ஈடுபடுத்து அல்லது செலுத்து. Exerting. He exerted all his authority to make them accept the plan. அந்த திட்டத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ள செய்வதற்கு அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் ஈடுபடுத்தினான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். The moon exerts a force on the earth that causes tides. அலைகளை ஏற்படுத்துகின்ற, பூமியில் அலைகளை ஏற்படுத்துவது காரணமாக இருப்பதுக்கு அந்த நிலவு தன்னுடைய சக்தியை ஈடுபடுத்துகிறது. இதுவும் வந்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். அதுக்கு அடுத்த பல 11:10,
மூச்சை வெளியே விடு. எக்ஸ்கேல், எஸ்கேல்டு, எஸ்கேல்டு, எக்ஸ்கேலிங். ஹீ எக்ஸ்கேல்டு த ஸ்மோக் த்ரூ த நோஸ், த்ரூ ஹிஸ் நோஸ். அவனுடைய மூக்கின் வழியாக அந்த புகையை, மூச்சை வெளியே விட்டான். அப்போ மூச்சை புகையை வெளியே விட்டான், புகையை வெளியே விட்டான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். மாணவர்களே, நாம் இன்று 10 வினைச்சொற்களினுடைய அர்த்தத்தையும் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் அவைகள் எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் கவனித்து இருக்கிறோம். பொதுவாக நீங்கள் இந்த வினைச்சொற்களை படிப்பதோடு மட்டுமல்லாமல் டென்ஸையும் படிக்க வேண்டும், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸையும் படிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு பாடமாவது நீங்கள் படித்து மனசில் ஆக்கிக் கொள்ளுங்கள். எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுகின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப்புக்கு, எங்களுடைய சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றே எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களும் படிக்கட்டும், பயன்பெறட்டும். உங்களிடமிருந்து நான் இப்பொழுது விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன்.